எதிரும் புதிரும் தொடர்கிறது. அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். யார் கனவு கண்டார்கள்? கனவுகள் நிறைவேறுமா? கனவுகளின் மிச்சம் என்ன? யார் அதை தொடர வேண்டும்? இதை பற்றி பேசுவோம். திரு கல்கி பிரியன், திரு அப்துல் கலாம் காண சொன்ன கனவு எது? அவரோட முதல் கனவு என்னென்னா வந்து இந்தியா வந்து ஒரு வலிமையுள்ள தேசமாக மாறணுன்றதான் அவரோட முதல் கனவு. எல்லா விதத்துலையும் வலிமையாக மாறணுன்றது. சுற்றுச்சூழல், அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் மட்டும் இல்லை, விஞ்ஞானபூர்வமான வளர்ச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் கனவு காண சொல்கிறார். ஒவ்வொருத்தையும் அவர் ஒவ்வொரு சில்ட்ரன்ட்ட பேசும்பொழுதுமே அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து நீங்கள் வந்து படித்தா மட்டும் போகாது, உங்களுடைய பொது அறிவை நீங்கள் விஸ்தரிச்சுக்கணும், நீங்கள் கேள்வி கேட்குற மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க, கேள்வி கேட்குறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் அப்துல் கலாமே கேட்ட முதல் கேள்வி என்னென்னா வந்து கணத்தில் கல்லை போட்டோன்னே எதுக்கு அந்த குமிழ் வருதுன்னு அவர் கேட்டார். முதல் கேள்வி அவர் அவங்க குடும்பத்தில் அவங்க பெரியவங்களை பார்த்து கல்லை வந்து கணத்தில் வீசினோடனே ஏன் அந்த குமிழ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வயசுலேயே அவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்ட முதல் கேள்வியாக விஞ்ஞானபூர்வமான கேள்வியாக தான். அவர் என்ன சொல்கிறார், எல்லா பசங்களுக்கும் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்கிறார், இதான் சொல்கிறார், நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க, கனவு காணுங்கன்றது மட்டும் இல்லை கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டதன் மூலமாக உங்களுக்கு வந்து பல கிளாரிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும், விடைகள் கிடைக்கும். அந்த விடைகளை நீங்கள் வந்து உங்கள் மனதில் போட்டு நீங்கள் இது பண்ணுங்க, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எவால்வ் ஆகிற விஷயங்கள் வந்து நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய லைஃப்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு கட்டத்துலையும் அவர் போராடி வந்தது வந்து அவர் சொல்கிறார். எல்லா இடத்துலையும் சில்ட்ரன்ட்டெல்லாம் சொல்கிறார், நீங்கள் வந்து லேசினஸ் அது சோம்பேறித்தனத்தை விடுங்கன்றார். முதல்ல சோம்பேறித்தனத்தை விடுங்க, எப்போதும் மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. கனவு காண்றது வந்து தூங்கிட்டு கனவு, இப்போ இளங்கோவன் அவர் சொன்ன மாதிரி கனவு தூங்கிட்டு கனவு காண்ற விஷயம் இல்லை. அது உங்கள் கனவு வந்து உங்களை வந்து தூங்க விடாத அடிக்கிறது தான் அது அவர் சொல்ற கனவு. தூங்க விடாத கனவு, தூங்க விடாத கனவு, அதாவது கனவு ஏதோ ஒன்று செய்யணும், இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும். நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்தோமோ அதோட பர்பஸ் ஏதாவது நம்ம வந்து வாழ்ந்தோம் பிறந்தோன்றதை விட பிறந்தோன்றது இயல்பான ஒரு தேசியம் நடக்கிற விஷயம். நீங்கள் மறைந்தோன்னு சொல்லும்பொழுது நீங்கள் மறைந்த பிறகு உங்களை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அது அங்கே வந்து அங்கே தான் நீங்கள் வாழ்ந்ததோட பர்பஸே அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வரணும்னு சொல்லிட்டு அவர் எல்லா சில்ட்ரன்லையும் சொல்கிறார். நீங்கள் வந்து என்ன நீங்கள் வாழ்க்கையில் பண்ணாலுமே அதை 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் 4 பேருக்கு பயனுள்ளதாக பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த கனவு காணுங்கன்றது வந்து சில பேர் சொல்கிறாங்க, இப்போ ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் கூட, இப்போ வாட்ஸ்அப்பிலலாம் கூட ட்விட்டர் கிண்டல் பண்ணுறாங்க, கனவு காணுங்கிறது கிண்டல் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கு வசதியான வார்த்தையாக இருக்கலாம், பட் அதோட சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இன்றைக்கி நாடு முழுதும் இருக்கிற சில்ட்ரன் வந்து கவலைப்பட்டுட்டு கலாம் இறந்து போயிட்டாருன்னு கவலைப்படுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை வந்து அந்த சில்ட்ரன் மனசில் அவர் ஏற்படுத்தியிருக்காரு, அதை நம்ம பார்க்கணும். அந்த ஒவ்வொரு சில்ட்ரனுமே வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ சரி நம்மளும் கலாம் மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக முடியும், நம்மளும் கலாம் மாதிரி ஏதாவது நாட்டுக்கு சேவை செய்ய முடியும், நம்மளும் கலாம் மாதிரி சமூகத்துக்கு ஏதாவது சேவை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உணர்வில் தான் எல்லாருமே வளர்கிறாங்க சில்ட்ரன். எல்லோரும் முக்கியமாக இளைஞர்கள், குழந்தைகள் தங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்க வேண்டும் என்று நினைக்க துவங்கி விட்டார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கூட முந்தியெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து பசங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஆக போகிறேன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அவங்க கொஞ்ச நாள் முடிப்பாங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்க ஏதாவது பெரியவங்க டே டீச்சர் ஆகவேன்னு சொல்லிட்டா டாக்டர் ஆகவேன்னு சொல்லலாம் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அல்லது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அந்த குழந்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போவே வந்து அவங்க ஐஐடிக்கான கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. 8th படிக்கும்போதே 9th அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு அவங்க தீர்மானிச்சிடுறாங்க அவங்க. அதனால் ஆனால் கலாம் சொன்ன 100 பாயிண்டில் தான் அவர் ரொம்ப வருத்தப்படுறார். என்னென்ன அவர் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு, பசங்களை கேட்குறாரு என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்குறாரு. எல்லாருமே நான் விஞ்ஞானியாக போகிறேன் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க, யாருமே ஆசிரியர் ஆக போகிறேன்னு சொல்கிறதில்ல. அப்போ தான் அவர் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு. அவர் அப்போ தான் அவர் சொல்கிறார் ஒவ்வொரு குழந்தைக்கும், நீங்கள் விஞ்ஞானியாகிறது எவ்வளோ முக்கியமோ, டாக்டராகிறது எவ்வளோ முக்கியமோ, ஆசிரியராகிறது அதோட முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் நீங்கள் பல விஞ்ஞானிகளை நீங்கள் உருவாக்குவீங்க, பல டாக்டர்களை உருவாக்குவீங்க, பல பொறியாளர்களை உருவாக்குவீங்க. அதனால் நீங்கள் ஆசிரியராக வரத்துக்கு நீங்கள் உங்களில் கணிசமான பேர் ஆசிரியராக வரத்துக்கு வரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மேலே இருக்கிற அதை தொடர்ந்து ஆசிரியரோட தேவை என்னன்றது வந்து வலியுறுத்துறாரு குழந்தைகளுக்கு. அவரே வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த 18th தேதி திண்டுக்கல்லில் போயிட்டு அந்த ஃபாதர் சின்னதுரைன்னு இருக்கார், அவர் தான் அவருக்கு ஃபிசிக்ஸ் கற்பித்தார் செயின்ட் ஜோசப்பில். 91 வயசு திண்டுக்கல்லில் வந்து ஒரு இதில் அவர் ஒரு இதில் இருக்கார், ஆசிரமத்தில் இருக்கார். அங்கே போயிட்டு அவரை பார்த்து அவருக்கு தன்னோட வணக்கங்களை செலுத்திட்டு வந்திருக்கார். ஸோ ஒரு நல்ல மாணாக்கரா, இறுதி வரையும் வந்து ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியருக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு மாணாக்கரா தன்னை இருக்க வச்சுட்டு இருக்காரு. அது தவிர எங்கே போனாலுமே சில்ட்ரனுக்கெல்லாம் வந்து அந்த ஒழுக்கத்தையும் அந்த மரியாதை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்ததையும் வலியுறுத்துறது முக்கியமாக கருதுறாரு சார். திரு அப்துல் ஜப்பர், திரு அப்துல் கலாம் காண சொன்ன கனவு என்பது நிறைவேற சாத்தியம் இருக்கின்ற கனவா,
நிறைவேற முடியாத கனவா? நிறைவேற சாத்தியம் இருக்கிறது என்று அவரே நம்பினார். அவர் நம்பாத எதையும் அவர் சொல்லவில்லை. கனவு காணுங்கள் என்று அவர் கனவு கொண்டு கொண்டிருக்கவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகள் எடுத்து சொன்னார். இன்னொன்று, அவர் யாரிடம் பேசுகிறாரோ அவர்களை புரிந்து கொண்டு பேசினார். சின்ன பசங்கள்கிட்ட போய் தத்துவம் பேசுறதில்லை, பெரிய ஆட்கள்கிட்ட போய் புரியாத விஷயத்தை பேசுவதில்லை. யார் யாருக்கு என்ன புரியுமோ அதை அடித்தளமாக வைத்து கொண்டு தன்னுடைய எண்ணங்களை கட்டிடமாக கட்டினார் என்பதுதான் உண்மை. ஆகவே கனவு காணுங்கள் என்று அவர் சொன்னது சும்மா ஐயா சொன்னது போல தூங்கிக்கிட்ட இல்லை, உன்னை தூங்க விடாமல் கனவை காணு என்று தான் அவர் சொன்னார். எந்த கனவு தூங்க விடாமல் செய்யும்? லட்சிய கனவுகள். அதாவது லண்டனில் நம்ம ஒரு ட்ரெயின் போய் நான் இல்லைங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் வரும் அப்படிங்கிறார். வெளியில் வந்தால் எங்கே போகிறேன்னு பீக் அவரில் கூட க்ரௌட பஸ்ஸில் பார்க்க முடியல. வந்துக்கிட்டே இருக்குது ட்ரெயினும் பஸ்ஸும் வந்துக்கிட்டே இருக்குது. சார் நம்ம நாட்டில் எப்படா இது வரப்போகுது என்று ஒரு சில நிமிஷங்கள் நான் கனவு கண்டேன். அதுதான் அப்படி நம்முடைய இயக்கத்தின் பிரதிபலிப்பு தான் கனவு. அப்போ அந்த கனவு பிறகு நம்மளை இயக்கக்கூடிய இயக்கத்தின் பிரதிபலிப்பான கனவு நம்மளை இயக்கக்கூடிய உந்து சக்தியாக மாறும் என்பதுதான் உண்மை. அதைத்தான் சொன்னார், நீ கனவு காணு, அந்த கனவே உன்னை உந்து சக்தியாக இயக்கும், அது பல பலன்களை தரும் என்று சொன்னார். அது நடக்கும் என்று நினைக்கலாம். நாம் டாக்டர் கலாமுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றிக்கடன் அஞ்சலி, அவர் சொன்னது போல் கனவு காண்பது, அந்த இயக்கத்தை மையமாக வைத்து அதன் உந்து சக்தியால் இந்த நாட்டை இந்த நாட்டின் மக்களை வளங்கொழிக்க செய்வது செழிப்படைய செய்வது உன்னத நிலை காக்குவது என்பதுதான் என்று சொல்ல விரும்புகிறேன். கனவு என்பது தனி மனித கனவா சமூகத்திற்கான ஒட்டுமொத்த கனவா? தனி மனிதன் இந்த மாபெரும் சமுத்திரத்தின் ஒரு துளி, பல துளிகள் சேர்ந்தது தான் ஒரு சமுத்திரம். ஆகவே இவன் என்று தனியாக எதுவும் இல்லை. பத்து பேர் சிந்தித்தால் தனியாக கைதிடணும், ரெண்டு சேர்ந்தால் தான் கைதிட்ட முடியும். பத்து பேர் கைதட்டினால் அது உலகம் முழுக்க கேட்கும் மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் ஆயிரம் பேர் கைதட்டினால், லட்சம் பேர் கைதட்டினால், ஆகவே எங்காவது ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும். ஆயிரம் மைல் நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் முதலில் எடுத்து வைக்க வேண்டியது ஒரு அடி தான். டாக்டர் சொன்ன கனவு அதுதான். நீ என்ன சாதனைகளை சாதிக்கப் போகிறாய், என்ன திட்டங்களை செய்ய போகிறான்னு இல்லை, நீ எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி உன்னுடைய கனவு. அதன் பிறகு அந்த கனவை நனவாக்குவதற்கான உன்னுடைய திட்டம், அதுக்கான உந்து சக்தி, அதுக்கான காரியகாரங்களை நீ செய்ய வேண்டும். தூங்கிவிடாதே, கனவு காண்டுவது சரி, தூங்கி விடாதே என்பதுதான் அவருடைய செய்தி. அதை மக்கள் பின்பற்றினால் உண்மையிலே இந்த நாடு வளம் பெறும், இந்த நாட்டு மக்கள் நன்மை பெறுவார்கள். சார், திரு இளவோ, என்ன கனவு இன்னும் நிறைவேற்றப்பட காத்திருக்கிறது? இல்லை, இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, நாம் இன்னும் கனவு காண வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். நம்முடைய கனவுகள் இன்னும் நனவாகலை. நாம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய 127 கோடி மக்களும் அவர்கள் இனிமையான வாழ்க்கையானது சமூகத்தின் சகல பகுதி மக்களுக்கும் உத்தரவாதம் செய்யப்பட வேண்டும் என்பதுதானே ஒரு நல்ல குடிமகனுடைய கனவாக இருக்க முடியும். டாக்டர் அப்துல் கலாம் அந்த கனவைத்தானே கண்டார், அதைத்தானே இந்திய சமூகம் இன்றைக்கும் கனவாக கண்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு சோசியலிச சமுதாய அமைப்பு வருகிற போது நிச்சயமாக இனிமையான வாழ்க்கை சமூகத்தின் அத்தனை பகுதி மக்களுக்கும் கிடைக்கும். எல்லா விதமான சுரண்டலில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் இந்திய சமூகம் விடுதலை அடையும். எனவே மார்க்சிய லெனினிய தத்துவத்தின் அடிப்படையிலே அப்படிப்பட்ட ஒரு சோசியலிச சமுதாயம் அமைக்கப்படும். அதற்கான கனவை இன்றைக்கு அப்துல் கலாம் அவருடைய உந்துதலின் பேரில் எல்லோரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். கனவு என்பது யதார்த்தத்தை மறந்து கற்பனையில் மிதப்பது அல்ல, மாறாக ஒரு லட்சியத்தை வரையறுத்து கொண்டு ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி நம்முடைய கனவுகளை செலுத்துவது, இலக்கு தவறாமல் சுடுவது என்பதைத்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார். எது சாத்தியமற்றது என்று சொல்லப்படுகிறதோ அதை கூட சாத்தியமாக்குவதற்கான ஒரு சூழலை, ஒரு உந்துதலை தனக்குள் உருவாக்கி கொள்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு இளைஞனுக்கு, ஒரு பள்ளி சிறுவனுக்கு அந்த கனவு உதவுகிறதா? அதான், நிச்சயமாக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். எனவே அந்த அடிப்படையிலே நினைப்பது மிக பெரிதாக நினைக்க வேண்டும். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலையந்தல் இனிதுன்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி, முயல் வேட்டைக்கு போய் ரெண்டு முயலை பிடிச்சிட்டு வர்றதை விட யானை வேட்டைக்கு போகணும், புலி வேட்டைக்கு போக வேண்டும் அல்லவா? எனவே இது நிறைவேற முடியாது என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நாம் அதை நோக்கி செல்கிற போது ஒரு கணிசமான அளவுக்கு வெற்றியை பெற முடியும் என்பதுதான் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது. அது அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை செய்து காட்டினார், அவர் வாழ்ந்து காட்டினார். இல்லைன்னு சொன்னால் இந்தியாவில் பொக்ரான் 2 அணு வெடிப்பு நம்ம பண்ணியிருக்க முடியுமா? இன்றைக்கு பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இன்றைக்கு வெளிநாட்டு செயற்கை கூட நாம் விண்ணில் செலுத்த முடியுமா? அப்போ இதையெல்லாம் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறதல்லவா? இவ்வளவு சாதனைகளை செஞ்சும் கூட அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்திய அரசு
போதிய அளவில் கௌரவிக்கவில்லை என்பதை எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்தோம். பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார். ரஷ்யாவை பொறுத்த மட்டும் அங்கே அணுகுண்டு வெடிப்பு செய்த அந்த விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய விருதுகள், அதாவது சோசியலிச நாயகர்கள் என்கிற விருது ஸ்டாலின் காலத்தில் கொடுக்கப்பட்டது. இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய உயரிய விருதுகள் பாரத ரத்னா விருது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாட்டிலே மிகப்பெரிய விருது, இந்தியாவை பொறுத்த மட்டும் அது மிகப்பெரிய விருதாக கருதப்படுகிறது. என்றாலும் கூட அவருக்கான விருது என்பது நாம் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவருடைய புத்தகங்கள் அனைவராலும் படிக்கப்பட வேண்டும், அவை தேசியமயமாக்கப்பட வேண்டும். 4-5 புத்தகம் தான் எழுதியிருக்கிறார். அக்னி சிறகு என்ற புத்தகமாகட்டும், விஷன் 2020 என்ற புத்தகமாக எழுதட்டும், கடைசியாக 2013 மை ஜேர்னி என்று சொல்லக்கூடிய அவர் எழுதிய கடைசி புத்தகமாகட்டும், இவையெல்லாம் தேசியமயமாக்கப்பட வேண்டும். எல்லா மாநில மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அது கற்பிக்கப்பட வேண்டும். அப்துல் கலாம் அவர்களை பற்றி பாடம் இல்லை என்று சொன்னால் அது பாட புத்தகமே அல்ல என்கிற நிலை வர வேண்டும். இன்னொன்று, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் சென்னைக்கு வந்தபோது ஒரு அறிவிப்பு செஞ்சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால், 22/12/1887 இந்த தேதி என்னென்னா ராமானுஜன் பிறந்த நாள். அவர் இங்கே வந்தபோது ராமானுஜனுடைய அந்த December 22 பிறந்த நாளை நேஷ்னல் மேத்ஸ் டே, தேசிய கணித நாளாக கொண்டாடினார். ஏற்கனவே சர் சி வி ராமன் வந்து கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சி நோபல் பரிசு வாங்கினார். அது கண்டுபிடிச்ச நாள் வந்து February 28, ஏன்னா இந்தியாவில் நேஷ்னல் சயின்ஸ் டேயாக கொண்டாடு. அதே போல் அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த அந்த October 15 அந்த தேதியானது இந்தியாவில் நேஷ்னல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப நாளாக கொண்டாடப்பட வேண்டும். அதற்கான உத்தரவை நிச்சயமாக அரசாங்கம் பிறப்பிக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியலை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் அப்துல் கலாம் என்பது தான் நாங்கள் எழுதக்கூடிய அரிச்சுவடி. ஆனால் அவன் நான் எழுதித்தான் மீறி எழுத முடியும் என்பதைப் போல, அகர முதல எழுத்தெல்லாம் என்பதைப் போல, அப்துல் கலாம் முதற்றே உலகு, அப்துல் கலாம் முதற்றே அறிவியல் என்பதை அறிவியலை நேசிக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள், அறிவியல் ஆர்வலர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் சார்பாக பெருமதிப்புக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம். சார், திரு கல்கி பிரியன், இன்னும் நிறைவேற்றப்படாத கனவுகள் பல இருக்கின்றன நமது நாட்டில். இப்பொழுது வளர்ந்து வரும் இளைஞர்கள், குழந்தைகள் இன்னும் எதை நிறைவேற்றுவதற்காக அந்த கனவை காண வேண்டும் நினைக்கிறீர்கள்? இல்லை, பல விஷயம் இருக்குது. இப்போது அப்துல் கலாம் கிட்டேயே வந்து போய் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் முகத்தில் சிரிப்பு கண்டா போகாது, ஒருத்தர் முகத்தில் ஒருத்தருக்கு நன்மை கிடைச்சா அவர் சிரிப்பு, இந்தியாவில் இருக்கிற 120 கோடி மக்களும் சிரிக்கணும், அதான் அவங்க முகத்தில் ஒரு திருப்தியான ஒரு சிரிப்பு வரணும், அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து எல்லா விதத்தையும் சுய தேவைகளை பூர்த்தி பண்ண மாதிரி இருந்துட்டு வாழ்க்கையில் வந்து முழுதையும் பெற்று அவங்க வாழணும், அந்த மாதிரி நிலைமை வந்தால் தான் வந்து எனக்கு திருப்தி அப்படின்னு அவர் சொன்னார் அவர். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, கனவு காண்றதுன்றது நம்ம கனவை பற்றி நிறையா பேச்சு, அப்துல் கலாம்னாலும் கனவை பற்றி நிறையா பேச்சு வருது. இது கனவுன்றது வந்து நீங்கள் கனவுன்றது உங்கள் லட்சியமான ஒரு விஷயத்தான் அவர் சொல்கிறார் அவர். கனவுன்றது ஒரு செயலாக நீங்கள் எடுத்துக்கூடாது, கனவுன்றது ஒரு அதை நீங்கள் கனவுன்றது வந்து ஆக்சுவலாக வந்து அதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கணும் நீங்கள், அதை வந்து ஒரு லட்சியமான ஒரு விஷயத்த தான் ஒரு கனவுன்னு சொல்கிறார் அவர். தூக்கத்தில் வர கனவு அதோட லிங்க் பண்ணி பார்க்கவே கூடாது இதை. அதனால் வந்து இது ஒரு லட்சியமான ஒரு விஷயத்த கனவுன்னு சொல்கிறார் அவர். நீங்கள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு லட்சியத்தை மனசில் வச்சுட்டு வளரணுன்றது தான் அவருடைய ஆசை. ஆனால் அப்துல் கலாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார், அவரோட ஆழ் மனசில் வந்து ஒரு விஞ்ஞானின்றவர் வந்து ஒரு மனித குலத்துக்கிட்ட பொதுவானவர்ன்ற எண்ணம் அவர்கிட்ட இருந்தால் கூட அந்த தமிழ் தமிழன்ற எண்ணம் அவர் மனசில் எப்போதுமே இருந்துகிட்ருக்கு. திருக்குறள் சொல்கிறதாகட்டும், இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, அவர் மனசில் அவர் அணுசக்தி அழிவு சக்திக்கான அணுசக்தி அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனால் அவருடைய பதவி காலத்தில் ஒருத்தரை கூட அவர் தூக்கில் போடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை அவர். கருணை மனுவெல்லாம் அவரே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சே வந்தபோது எழுந்திருந்து மரியாதை கொடுக்காத ஒரே மனிதர் அப்துல் கலாம் தான் சார். அவர் தமிழர்ன்றது அதுலேயே ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். சார், திரு அப்துல், இறுதியாக சொல்லுங்கள், இன்னும் மிச்சம் இருக்கும் கனவு எது? இந்த நாட்டில் பீடித்திருக்கும் மதவாதம், சாதியொழி, இன்னபிற விஷயங்கள் களையப்பட வேண்டும். நாம் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடியவை இன்று இவைதான். விஞ்ஞானத்தை அறிவியலில் உயர்ந்திருக்கிறோம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். 2035 சீனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் பொருளாதாரம் இருக்கப் போகிற நாம் என்று சொல்கிறார்கள். அமெரிக்காவிட முந்திக்கொண்டு, யூகேவிட முந்திக்கொண்டு நாம் சைனாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் வரப்போகிறோம். ஆக இவை எல்லாவற்றுக்கும் கூட ஒரு பிரேக்காக இருக்கக்கூடியது இந்த சாதி மத பிராந்திய மொழி இன பேதங்கள் தான். அது அகற்றப்பட்டு
நாம் எல்லோரும் இந்தியர், ஓர் இனம் ஓர் குலம் என்கிற நினைப்பு ஏற்பட்டால் அது இந்த நாடு செழிக்க மாத்திரல்ல, உலகம் செழிக்கவும் உலகில் சமாதானம் நிலவும் காரணமாக இருக்கும். ஆகவே அந்த கனவு நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இப்போதைய கனவு. சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாமின் ஆளுமை, அவர் கொடுத்த தாக்கங்கள், அவருடைய பங்களிப்பு, அவர் காண சொன்ன கனவு, கனவின் மிச்சம், இதை பற்றிலாம் கருத்துக்களை குறிமைக்காக திரு அப்துல் சபா, திரு இளங்கோ, திரு கல்கி பிரே, மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.